அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் அரியணை ஐஏஎஸ் அகாடமி. ஸோ நம்ம இந்த வீடியோவில் டெக்னிக்கல் எஸ்ஐ சம்மந்தமான அப்டேட்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிறைய நண்பர்கள் வந்து கேட்டிருந்தீங்க, நம்ம டெக்னிக்கல் எஸ்ஐயுடைய ஒர்க்கிங் நேச்சர் எப்படி இருக்கும், ஒர்க்கிங் டைம் எப்படி இருக்கும், ஸோ யூனிஃபார்ம் வந்து உண்டா இல்லையா, சம்பளம் எப்படி இருக்கும், எங்கே வேலை நடக்கும், எந்த மாதிரியான வேலை, ஸோ நம்மளுக்கு ஃபிசிக்கல் உண்டா இல்லையா, ஹைட்டு எவ்வளவு, ஸோ யார் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் நம்ம வந்து அடிஷனலாக லாஸ்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த டெக்னிக்கல் எஸ்ஐ அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி தான். ஸோ எப்படி எஸ்ஐயில் ஏஆர் தாலுக் பட்டாலியன் அப்படிங்கிறது ஒரு தனி கேட்டகரி, கேட்டகரி ஒன், கேட்டகரி டூ, கேட்டகரி த்ரீ. அடுத்தது பார்த்தோம்னா ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ அப்படிங்கிறது தனி கேட்டகரி. ஸோ டெக்னிக்கல் எஸ்ஐ அப்படிங்கிறது தனி கேட்டகரி. ஸோ ஏன் அப்படி தனி கேட்டகரி அப்படின்னா, குவாலிஃபிகேஷன் வந்து டிஃபர் ஆகுது உங்களுக்கு. ஸோ டெக்னிக்கல் எஸ்ஐ பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், பிஇ, இசிஇ அல்லது டிப்ளமோ இசிஇ, அது மட்டும் நம்ம என்ன பண்ண முடியும், அப்ளை பண்ண முடியும். ஸோ அப்ளை பண்ணுறவங்க கேண்டிடேட்டோட எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் காம்படிஷன் அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கும். ஓகேவா, உங்களுக்கு பிஇ, இசிஇ, டிப்ளமோ. ஸோ டிப்ளமோ படிச்சிருந்தா கூட நீங்கள் எலிஜிபிள் தான். ஸோ டிகிரி அப்படிங்கிறது கிடையாது, டிப்ளமோ அப்படிங்கிறது டிகிரி கிடையாது, எலிஜிபிள். எஸ்ஐ எக்ஸாமுக்கு எலிஜிபிள், நீங்கள் எஸ்ஐ ஆகணும் அப்படின்னா டிப்ளமோ இசிஇ படிச்சுனா போதும். ஸோ இந்த கேட் எக்ஸாமு, ஆர்ஆர்பி எக்ஸாமு, டிஆர்பி எக்ஸாமு, ஸோ இதிலலாம் வந்து டெக்னிக்கல்ஸ் பேஸ்டு கொஷின்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நம்ம எஸ்ஐ எக்ஸாமுடைய கொஷின் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த கேட் ப்ரிப்பேர் பண்ணவங்க, கேட் பாஸ் பண்ணவங்க இந்த எக்ஸாம் பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கொஷின் மாதிரி தான். ஏன் அப்படின்னா, உங்களுக்காகவே ஒரு டெஸ்ட்டு வச்சுருக்காங்க. என்ன டெஸ்ட்டு அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி. ஸோ கேட் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 90% வந்து இங்கிலீஷ் வந்து ஃப்ளூயன்ஸியாக இருப்பாங்க, தமிழ் வந்து அந்தளவுக்கு அவங்களுக்கு தெரியாது. ஸோ தமிழ் வந்து இதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணி அவங்களால 140 கேள்வி அடிக்க முடியுமா அப்படின்னா க்வெஸ்சன் மார்க். ஸோ இது யாருக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா, தமிழ் மீடியத்தில் 11th 12th வரைக்கும் படிச்சுட்டு இன்ஜினியரிங் இங்கிலீஷில் படிச்சிருப்பாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. டெக்னிக்கலில் ஓரளவுக்கு பேசிக்கான நாலேஜ் இருந்தால் போதும், நீங்கள் என்ன பண்ணிடலாம், பாஸ் பண்ணிடலாம். ஸோ ஒர்க்கிங் நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, உண்மையிலேயே நல்லா ஸ்மூத்தான ஒர்க்கிங் நேச்சர் தான் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் நைட் ரவுண்டு 98% உங்களுக்கு நைட் ரவுண்ட்ஸ் இருக்கிறது சான்ஸ் வந்து குறைவு. ஸோ ஒரு 2% மட்டும்தான் உங்களுக்கு நைட் ரவுண்ட்ஸ். ஸோ ஆக்சுவலாக என்ன வேலை அப்படின்னா, டெக்னிக்கல் சிக்னல், நம்ம டிஸ்ட்ரிக்டில் சிக்னல் சிஸ்டம் இருக்கும், தகவல்களை பரிமாறுறதுக்கு ஒரு அமைப்பு இருக்கும், கம்யூனிகேஷன். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான பங்கு, நம்ம தகவல்களை பரிமாற்றம் பண்ணுறது தான் நம்ம டிஸ்ட்ரிக்டில் முக்கியமான பங்கு. அந்த வேலையை பார்க்குறதுல அதில் ஏதாச்சும் பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை சரி செய்கிறதுக்காக உள்ள அமைப்பு தான் அந்த டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட். ஓகேவா, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, வாக்கி டாக்கிலாம் யூஸ் பண்ணுவாங்க போலீஸ். ஸோ அதில் ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா சரி பண்ணணும். அடுத்து சிம் கார்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்க, உங்களுக்கே தெரியும் சியூஜி அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ்டு, கொஞ்சம் பேர் ஃப்ரீயாக பேசிக்கிற மாதிரி பண்ணுறது. அதே போல் மாவட்டம் டு மாவட்டம் டிராஃபிக்கு சிக்னல்ஸ்னால் நம்ம வாக்கி டாக்கி மூலயமா தகவல்களை பரிமாற்றுறது. இங்கேருந்து இவங்க வாக்கி டாக்கியில் பேசுகிறாங்கன்னா மற்ற மாவட்டத்தில் பேசலாம். ஸோ இதேமாரி சிக்னல் சம்மந்தமாக, நெட்வொர்க் சம்மந்தமாக, காவல்துறைக்கு பயன்படுறதில் உதவி பண்ணுற ஒரு அமைப்பு தான் பார்த்தோம்னா இந்த டெக்னிக்கல் எஸ்ஐ. இந்த டெக்னிக்கல் எஸ்ஐ சப்போஸ் நம்ம மாவட்டத்துக்கு வந்து யாராச்சும் சீஃப் மினிஸ்டர் வராங்க அப்படின்னா அதுக்கு ஸ்பெஷல் கண்ட்ரோல் ரூம் மாதிரி ரெடி பண்ணுவாங்க டெம்பரவரியாக. ஸோ அந்தமாரி நேரத்தில் மட்டும் உங்களுக்கு இரவு நேர பணி வந்து உங்களுக்கு இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது உமன்ஸுக்கெலாம் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து நைட் ரவுண்ட்ஸ் அந்தமாரி இடத்துல இருக்கிறது வாய்ப்புகள் குறைவு தான். ஸோ ஆஃபீஸ் ஒர்க்கு தான், எங்கெங்கே இருக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டோட ஹெட் குவார்ட்டர்ஸில் எஸ்பி ஆஃபீஸில் உங்களுக்கு தனியாக ஒரு ஆஃபீஸ் கொடுத்துருவாங்க. அந்த ஆஃபீஸ்லேருந்து நீங்கள் என்ன பண்ணிடலாம், வேலை பார்த்துக்கலாம். ஸோ ஆஃபீஸ் டைம் 10 to 6 மாரி நீங்கள் என்ன பண்ணலாம், ஆஃபீஸ் வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த பெருசெல்லாம் வந்து அந்தளவுக்கு நைட் ரவுண்டு அந்த ஒர்க்கு மற்ற டிஸ்டர்பன்ஸு உங்களுக்கு இருக்காது. ஸோ யூனிஃபார்ம் உண்டா இல்லையா அப்படின்னா, உங்களுக்கு யூனிஃபார்ம் உண்டு, ஆனால் டெய்லி நீங்கள் யூனிஃபார்ம் ஒன்றும் அவசியம் கிடையாது. எப்பயாவது தேவைப்பட்டால் நீங்கள் என்ன பண்ணலாம், யூனிஃபார்ம் போட்டுக்கலாம். நீங்கள் ரெகுலராக நீங்கள் யூனிஃபார்ம் போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ சம்பளம் பார்த்தோம் அப்படின்னா, மற்ற எஸ்ஐக்கு ஏஆர் டிஎஸ்பி எல்என்டோவுக்கு என்ன சம்பளமோ அதே பேசிக் பே, கிரேட் பே சேம், டேர் அண்ட் சலவுன் சேம். ஸோ சம்பளமும் பார்த்தீங்கன்னா சேம்,
இன்க்ரிமெண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா சேம். ஸோ ப்ரொமோஷனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்பெக்டர் ப்ரொமோஷன் அதுமாதிரிலாம் உங்களுக்கு உண்டு டெக்னிக்கலில். அடுத்தது வேலை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சு, நமக்கு எங்கெங்கெல்லாம் வேலை இருக்க போகுது அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ நமக்கு ஃபிசிக்கல் உண்டா இல்லையா, ஸோ ஒர்க்கிங் நேச்சர் பார்த்தாச்சு, யூனிஃபார்ம் உண்டா இல்லையான்னு சொல்லி பார்த்தாச்சு, சம்பளம் சேம் தான். ஸோ யார் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்கிறோம். ஃபிசிக்கல் உண்டான்னா ஹைட்டு மெஷர்மெண்ட் ஜஸ்ட்டு மெஷர்மெண்ட் அது மட்டும் உண்டு. ஓகேவா, ஹைட்டை பொறுத்தளவுக்கு ஜஸ்ட்டு ஒரு 163 சென்டிமீட்டர் இருந்தால் போதும் நீங்கள் எலிஜிபிள். ஸோ அதர் கேட்டகரி எஸ்சி அண்ட் எஸ்டி கேட்டகரி அப்படின்னா 160 சென்டிமீட்டர் இருந்தால் போதும் நீங்கள் எலிஜிபிள். ஸோ ஜஸ்ட்டு மட்டும் ரன்னிங் ஓடுறதோ லாங் ஜம்ப் பண்ணுறதோ ரோப் கிளைம் பண்ணுறதோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு என்ன ஜஸ்ட்டை மட்டும் எக்ஸ்பான்ஷன் பண்ணணும் 5 சென்டிமீட்டர். நார்மலாக 80 சென்டிமீட்டர் இருக்கணும், எக்ஸ்பான்ஷனில் 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பான்ஸ் பண்ணணும். இதெல்லாம் ரொம்ப ஈஸியானதான். ஸோ உமன்ஸ் டிரான்ஸெண்டரை பொறுத்தளவுக்கு நீங்கள் எஸ்சி அண்ட் எஸ்டி கேட்டகரியில் 152 சென்டிமீட்டர் இருந்தால் போதும், பிசி கேட்டகரியில் 154, அதர் கேட்டகரியில் 154 இருந்தால் போதும். ஓகேவா, அந்த ஹைட்டு உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஓரளவுக்கு உங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் களத்தில் இறங்கிடலாம். நம்முடைய அரியணை ஐஏஎஸ் அகாடமி சார்பாக சிலபஸ் பேஸ்டு டெஸ்ட் பேட்ச் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு சிலபஸ் ஆல்ரெடி நம்ம வந்து குரூப்பில் ஷேர் பண்ணியாச்சு. ஸோ இந்த சிலபஸ் பேஸ்டு நீங்கள் மெட்டீரியல் கலெக்ஷன் பண்ணிட்டு ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ஐடியாவோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ சில பேர் டெக்னிக்கலில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, ஜிகேல வீக்காக இருப்பாங்க. சில பேர் ஜிகேல ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, டெக்னிக்கலில் வீக்காக இருப்பாங்க. ஸோ இதில் சைக்காலஜி பார்ட்லாம் ஒன்றுமே வரப்போ கிடையாது. சைக்காலஜி பார்ட்லாம் நமக்கு வரப்போகிறது கிடையாது. ஓகேவா, டெக்னிக்கல் 100 கேள்வி, ஜிகே பார்ட்டு 60 கேள்வி, டோட்டலாக 160 கேள்வி. சப்போஸ் நீங்கள் பிஇ படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெஷல் மார்க் உண்டு, எம்இ படிச்சிங்க அப்படின்னா ஸ்பெஷல் மார்க் உண்டு. இந்த டெக்னிக்கலை கான்சன்ட்ரேஷன் பண்ணாவே நம்ம கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். ஸோ அதிகபட்சம் 140+ இல்லைனா 130+ தான் கட் ஆஃப் இருக்கும் நமக்கு. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக எம்சிக்யூ தான் உங்களுக்கு கேட்க போகிறாங்க. அதனால் எல்லாராலையும் பாஸ் பண்ண முடியும். நீங்கள் என்ன பண்ணணும், உப்பையிலேருந்து படிக்க ஆரம்பிக்கணும். இன்றைக்கிலேருந்து நீ என்ன பண்ணணும், ஒரு ஐடியா பண்ணணும், திட்டமிடணும். திட்டமிட்டு படித்தா நீங்கள் கண்டிப்பாக டெக்னிக்கலை செய்யலாம். ஸோ எஸ்ஐ வேலை அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எஸ்ஐலையும் இது போன்ற வேலைகள்லாம் இருக்குது. நீங்கள் எஸ்ஐ ஆகணும், உங்கள் பேருக்கு பக்கத்தில் சப் இன்ஸ்பெக்டராக போலீஸ் அப்படின்னு எழுதணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம அரியனுடைய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கோம், ஜாயின் பண்ணிங்க. அதில் தொடர்ச்சியாக டெய்லியும் தினசரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சிலபஸ் பேஸ்டு ஷெட்யூல் வைஸ் டெஸ்ட்டு நம்ம வந்து அக்டோபர் 1 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபாலோ பண்ணாவே போதும், கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம். அரியணை ஐஏஎஸ் அகாடமி சார்பாக உங்கள் அனைவருக்கும் வெற்றி வாழ்த்து நண்பர்களே. நன்றி, வணக்கம்.